அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ரிஷியா ஸ்டப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு ட்ராவலிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, என்னோட கரண்ட் சிட்டி டு மை ஹோம் டவுன், அதாவது திருவாரூர் டு திருத்துறைப்பூண்டி, அந்த ஒரு இது தான் நான் இன்றைக்கி காட்ட போகிறேன். ஸோ இன்றைக்கி நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். ஸோ அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருத்துறைப்பூண்டி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்குது, திருவாரூர் மாவட்டம்தான். ஸோ எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா திருவாரூர் டு திருத்துறைப்பூண்டி 35 கிலோமீட்டர்ஸ் கரெக்டாக. ஸோ பஸ்ஸில் போனோம்னா ஒரு மணி நேரம், 1.5 மணி நேரம் ஆகும். பைக்குனால் நம்ம போகிற ஸ்பீடு தான், 3/4 மணி நேரத்துலேயே போயிடலாம் அந்த மாதிரி. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா, நான் இன்றைக்கி எங்கள் அம்மா வீட்டுக்கு போகலான்னு ஒரு பிளான் போட்டோம். ஸோ அதுக்காக நான் இன்றைக்கி நான் போயிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 4 ரோடு பிரியும், நாகப்பட்டினம், அப்புறம் திருவாரூர் சிட்டிக்குள்ளே வர்றது, இன்னொன்று வந்துட்டு ரயில்வே ட்ராக்கு, தட் மீன்ஸ் திருவாரூருக்குள்ளே வர்றதுக்கு 2 வே இருக்கும், இன்னொன்று வந்துட்டு வர்றது வந்து திருத்துறைப்பூண்டி இது. ஸோ நான் அது வந்து நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் காட்டுறேன் அந்த 4 வேவும். ஸோ இப்போ வந்து நம்ம கொஞ்சம் தாண்டியாச்சு, புலிவலம் அப்படிங்கிற ஊரை தாண்டியாச்சு. இப்போ அந்த வே நான் போயிட்டுருக்கேன். ஸோ பைக் ட்ராவலிங் தான், பைக்லே எடுத்தது தான். ஸோ பைக்லேயே போகணுன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு நேரம் வந்து கம்மியாகும் எனக்கு, சீக்கிரமாக போயிடலாம், நம்ம போகிற ஸ்பீடு தானே. ஸோ லொக்கேஷன் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், சூப்பராக இருக்கும். அந்த போகிற ஏரியாலாமே நல்லாயிருக்கும், நிறையா மரம். இது வந்து டெல்டா மாவட்டம் தானே, பொதுவாகவே டெல்டா மாவட்டம் வந்துட்டு நல்லா செழிப்பாக இருக்கும், எல்லாருக்குமே இது தெரிஞ்சது தான். ஆனால் இது வந்து அறுவடை சீசன்லாம் முடிஞ்சிருச்சு, அந்த ஜான்வரி அந்த பொங்கலோடே எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து வயல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து இதாக தெரியாது, ஏன்னா வந்து அந்த அறுவடை சீசன் முடிஞ்சதுனால அந்த இதெல்லாம் நான் காமிக்கணும்னு நினச்சேன், பட் என்னால் காமிக்க முடியல. இன்ஷாலாக நான் வந்துட்டு இன்னொரு வீடியோவில் வந்து அந்த வயல் வீடியோஸ் அதெல்லாம் நான் வந்து காமிக்கிறேன். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அந்தளவுக்கு வயல்லாம் தெரியாது, ஏன்னா அறுவடை முடிஞ்சதுனால. இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் போகிற வழி. இதை விட வந்து மன்னார் திருத்துறைப்பூண்டி டு மன்னார்குடி ரோட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், ரோடும் நல்லாயிருக்கும். நிறைய வெயில் வந்து அந்தளவுக்கு தெரியாது, மரமட்டைகள் வந்து அதிகமாக இருக்கும், நிழல்லே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எந்த ஏரியா எனக்கே மறந்துடுச்சு. ஸோ போட் போட்டிருக்கு, திருத்துறைப்பூண்டி வர்றதுக்கு இன்னும் 16 கிலோமீட்டர் இருக்குது, போட் மேலே தெரியும் திருத்துறைப்பூண்டி, அப்புறம் இன்னும் 2 ஊர் போட்டிருக்கு. ஸோ இப்போ எந்த ஊரை நெருங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து மாங்குடின்னு நினைக்கிறேன், அதுதான் நினைக்கிறேன், எஸ். ஸோ போய்கிட்டே இருக்கோம். ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சைடில் வயல்தான், என்னால் அந்த சீனர்லாம் காட்ட முடியல, ஏன்னா அறுவடை முடிஞ்சதுனால நம்மளுடைய சொன்ன மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் பிஃபோர் ரமதான் வந்து ஷூட் பண்ணது. ஸோ இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன், டைம் இப்போ தான் கிடச்சிது. பார்த்தாலே தெரியும் அந்த இதெல்லாம் அறுவடையெல்லாம் அறுத்துட்டாங்க. ஸோ இது எந்த ஊர் பார்த்திங்கன்னா 4 ரோடு அப்படின்னு ஒரு ரோடு பிரியும், திருக்கோலை நம்ம முன்னாள் சீஃப் மினிஸ்டர் கருணாநிதி சார் வந்து பிறந்த ஊர் அதுதான். அது வந்து லெஃப்டில் போகும், உங்களுக்கு போர்டு வரும்போது தெரியும், இந்த ஒரு மஞ்சள் கலரில் ஒரு போர்டு வருது பார்த்திங்களா, அதுதான் அந்த ரூட் போகிற ரூட்டு. அங்கே வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கூட இருக்குது. ஸோ அதுதான் வந்துட்டு திருக்கோலை ரூட்டு, அதை தாண்டியாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு என்ன ஊருன்னு பார்த்திங்கன்னா கச்சனம். ஸோ இந்த கச்சனம் 4 ரோடெலாம் கொஞ்சம் கடைகள் அதிகமாக இருக்கிற ஏரியா. ஸோ கச்சனம் வந்தாச்சு. ஸோ கடைனா ரொம்ப கடை இருக்காது, இங்கே உள்ள மக்களுக்கெல்லாம் வந்துட்டு ட்ரெஸ் எடுக்கணும், ஹாஸ்பிட்டல் அப்படின்னா திருத்துறைப்பூண்டிக்கு தான் வரணும். நாங்களுமே அப்படி தான், எங்கள் அம்மா வீட்டில் எங்கள் அம்மா ஊர் சைடும் அப்படி தான், ஏதாவது வந்துட்டு வாங்கணும் இது பண்ணணும்னா திருத்துறைப்பூண்டிக்கு தான் வரணும். ஸோ அதையும் தாண்டி போகணுன்னா தஞ்சாவூர் திருச்சி தான் எங்களுக்கு, இல்லை நாகப்பட்டினம் அந்த மாதிரி. ஸோ நல்லா பயங்கர வெயிலாக இருந்தது, பைக்கில் போனதுனால கொஞ்சம் அந்தளவுக்கு தெரியல. ஸோ நெக்ஸ்ட்டு எதுன்னு பார்த்திங்கன்னா ஆலத்தம்பாடின்னு ஒரு ஏரியா, அதுவுமே வந்துட்டு கொஞ்சம் கடத்தரு மாதிரி தான் இருக்கும், ரொம்ப கடத்தருன்னு சொல்ல முடியாது. பெட்ரோல் பங்க் பார்த்திங்கன்னா வர வழியிலே நிறையா வரும் எங்கள் ஊர் சைடு பார்த்திங்கன்னா. ஸோ இதுதான் வந்து ஆலத்தம்பாடி.
ஸோ இதை தாண்டிட்டு அடுத்த ரெண்டு மூணு ஊர் தான் நம்ம வந்து திருத்துறைப்பூண்டி ரீச் பண்ணிடலாம். இங்கே போகிற வழி பார்த்தீங்கன்னா இது வந்து நியூவாக ஓப்பன் பண்ணது பாரதிதாசன் யூனிவர்சிட்டி. ஸோ இந்த வர வழியிலே பார்த்தீங்கன்னா ஸ்கூலு காலேஜ் எல்லாம் ஒரு பிஎட் காலேஜ் இருக்குது அண்டு இந்த ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ இப்போ நெருங்கியாச்சு. ஸோ எக்ஸாக்டாக வந்து என் ஊருக்கு வந்தாச்சு. ஸோ இது வந்து இந்த திருவாரூர் போகிற ரூட்டு. இது பார்த்திங்கன்னா இது ஒரு மண்டபம். ஸோ எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு மண்டபம் இருக்குது. ஸோ இது வந்து டீலக்ஸு. ஸோ இங்கே ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்குது எஸ்விஎஸ்னு, அண்ட் தென் ஆண்டனி ஸ்கூல்னு ஒன்று இருக்குது. அது வந்து உள்ளக்க இருக்குது, எனக்கு சரியாக காட்ட முடியாது ஏன்னா அது வந்து உள்ளற இருக்குது அந்த ஸ்கூலு. அண்ட் தென் இந்த சைடு பார்த்திங்கன்னா நிறையா ஷோரூம்லாம் வரும், ஹோண்டா ஷோரூம், சுசுக்கி அந்த மாதிரி பைக் ஷோரூம் வந்துட்டு நிறையா வரும் இந்த சைடு. ஸோ ஆண்டனி ஸ்கூலில் வந்துட்டு நான் ஒரு 3 இயர்ஸ் படித்தேன். அதுக்கு பிறகு தான் நான் அந்த அரசா ஸ்கூல் மாறினேன். ஸோ திருத்துறைப்பூண்டி பார்த்திங்கன்னா மினி டவுன் தான். திருத்துறைப்பூண்டியில் எதுவும் இல்லாட்டி நாங்கள் திருவாரூர் தான் வருவோம். ஸோ அது மோஸ்ட் ஆஃப் வந்து திருத்துறைப்பூண்டியிலே வந்துட்டு எல்லாமே எங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இங்கே ஒரு தேட்டர் வரும், இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 4 தேட்டர் இருக்குது. இது ஒரு தேட்டர் விஜிலா தேட்டர்னு இங்கே ஒரு தேட்டர் இருக்கும். அப்புறம் இங்கே வந்து இப்போ தான் வந்து ரயில்வே ட்ராக் போட்டாங்க, காரக்குடி திருத்துறைப்பூண்டி டு காரக்குடி இது ட்ரெயின் ரூட் போட்டாங்க. ஸோ இது வந்து சாய்ராம் ஸ்கூலு, முன்னாடி எல்ஐசி பில்டிங்காக இருந்தது இப்போ சாய்ராம் ஸ்கூலாக மாற்றிட்டாங்க. இதுக்குள்ளே தான் போன ஆண்டனி ஸ்கூலு. இதுதான் அந்த விஜிலா தேட்டர், இந்த பெரிய பில்டிங் தெரியுது பார்த்திங்களா, அதுதான். ஸோ இந்த வே பார்த்திங்கன்னா இது வந்து புது பஸ் ஸ்டாண்டு போகிற ரோட்டு. நாங்கள் இப்போ புது பஸ் ஸ்டாண்டு உள்ளே நான் காட்டுறேன் போய். ஸோ இதுதான் புது பஸ் ஸ்டாண்டு, உள்ளே போகணும் கொஞ்சம். ஸோ இங்கே நிறையா கடை, அப்புறம் சின்ன சின்ன கடை, மெடிக்கல் ஷாப், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இதுவும் வந்துட்டு டவுன் தான், நிறைய கடைகள், தியேட்ரு, அப்புறம் ஷாப்பிங் எல்லாமே இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா உழவர் சந்தை, இங்கே எல்லாமே பழக்கடை ஏரியா தான். ஸோ பழக்கடை இந்த மாதிரி இருக்கும். நான் என்னால் வந்து நான் கொஞ்சம் தான் ஷூட் பண்ணேன். ஸோ இப்போ ஒன்று வந்து சர்ப்ரைஸாக காட்டுறேன், இது என்னென்னா நான் படித்த ஸ்கூலு. ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கே சொல்கிறதுக்கு, எனக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஸ்கூல் லைஃபை. ஸ்கூல் லைஃபை அப்போ வந்துட்டு இப்போ நிறைய ஆல்டர் பண்ணியிருக்காங்க நாங்கள் போன பிறகு, பார்த்திங்கன்னா தெரியும். சைன் தரசாஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இது தான். ஸோ இப்போ இந்த காம்பவுண்ட்குள்ளேயே மொத்தம் 3 ஸ்கூல் இருக்குது. ஸோ இது தான் நான் படித்த ஸ்கூலு. ஸோ நான் முன்னாடி ஒரு மண்டபம் காட்டினேன் பார்த்தீங்களா, அதோடய பிரான்ச் தான் அது, சூப்பர் மார்க்கெட் ஏஆர்வி. டெக்ஸ்டைல் ஷாப்பும் இருக்குது. ஸோ இந்த சைடு ஸ்வீட் கடை, பழக்கடை, அப்புறம் நிறையா குட்டி குட்டி கடையெல்லாம் இருக்கும் நிறையா. ஸோ இது தான் எங்கள் ஊர் திருத்துறைப்பூண்டி. ஸோ இதுலேருந்து 5 கிலோமீட்டர் போகணும் எங்கள் அம்மா வீட்டுக்கு. ஸோ இது பாதி தான், அந்த சைடு போனீங்கன்னா நிறையா சூப்பர் மார்க்கெட்டு, அப்புறம் கோர்ட் இருக்குங்க, ஹாஸ்பிட்டல் நிறையா இருக்குது, ரயில்வே ட்ராக்கு, அப்புறம் இங்கே ஜுவல்லரி ஷாப்பும் நிறையா இருக்குது, அப்புறம் ஜவுளி கடை, நிறைய கடையெல்லாம் இங்கே இருக்குது. ஸோ ஃபர்னிச்சரு அந்த மாதிரி இங்கே வந்து எல்லாமே வந்து வாங்கலாம், எங்களுக்கு வந்து இங்கே தான் எங்களுக்கு பக்கம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், அந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.